வெல்கம் டு மேக்ஸ் ட்ரெய்னர். இந்த சேனல்ல நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம அப்படி ஒரு லெசனை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, ட்ரேட் வித் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, தீஸ் டூ திங்ஸ் பிளே வைட்டல் ரோல். நேர்த்தியோட ஹை, நேர்த்தியோட லோ, இதை வச்சு எப்படி இன்னைக்கு ட்ரேட் பண்றது அப்படிங்கறதா இன்னியோட சாப்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டே கேண்டில் நேர்த்து வச்ச ஹை, நேர்த்தி எந்த உச்சத்துக்கு போயிருந்ததோ அதுதான் நம்ம ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம டே கேண்டில் இருக்கிறோம் முதல் நாளோட ஹை அப்படிங்கிறத ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்னு இங்கே நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரீவியஸ் டே ஹைங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்ன அப்படின்னா பிடிஹெச். பிடிஹெச்னா ப்ரீவியஸ் டே ஹை. நம்ம எங்கெல்லாம் பிடிஹெச் ரெஃபர் பண்ணுறோமோ அது வந்து ப்ரீவியஸ் டே ஹையை குறிக்கும், அதாவது நேர்த்தி ஏற்பட்ட ஹை. கடைசி ஒர்க்கிங் டே, அதாவது இன்னைக்கியோட முன்னாடி ஒர்க்கிங் டேல என்ன ஹை போச்சோ தட் இஸ் கால்ட் அஸ் பிடிஹெச். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் டே லோ. ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேத்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கீழே போச்சோ, எவ்வளோ தூரம் கீழே போச்சோ அதுதான் வந்து ப்ரீவியஸ் டே லோ. இதில் வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, டே கேண்டில் பார்க்குறோம். அப்போது டே கேண்டிலில் பார்க்கும்போது நேத்தியோட லோ கீழே எவ்வளோ வரைக்கும் போயிருக்கோம் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீவியஸ் டே லோ. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை எவ்ரிடே மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்கும். அதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹை அண்ட் லோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஹை இஸ் த டாப்பஸ்ட் பாயிண்ட். நேத்தி வந்து அவ்வளோ தூரம் தான் மேலே கொண்டு போக முடிஞ்சது. இப்போ 100 ரூபாய் ஹை போயிருக்கு அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு மேலே 100 ரூபா 10 பைசா கூட அவங்களால கொண்டு போக முடியாமல் அங்கேருந்து இறங்கிடுச்சு. அதுக்கு மேலே பையர்ஸ் வரல, அதுக்கு மேலே கொடுத்து வாங்கிறதுக்கு பையர்ஸ் வரல, தட் இஸ் கால்ட் அஸ் ஹை. இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்கு, இண்டெக்ஸ், ஆப்ஷன்ஸ், எதில் வேணால் நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நேத்தி எவ்வளோ தூரத்துக்கு ஹை போச்சு. இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹை இருக்கு இல்லையா, நேத்து ஒரு ஹையாக இருந்தது என்னவாயிருக்கு அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. அதாவது அதை தாண்டி போக முடியல, அது ஒரு தடைக்கல்லாக, அது ஒரு உச்சத்தில் ஒரு தடைக்கல்லாக உருவாயிருக்கு. அதே மாதிரி லோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேற்று எவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, எவ்வளோ பாட்டம் வந்துச்சு அப்படிங்கிறத லோ அப்படிங்கிறது குறிக்குது. அது எல்லா இடத்துலையும் ஒன்று தான், ஸ்டாக்கு, இண்டெக்ஸ், ஆப்ஷன்ஸ், எதில் பார்த்தாலும் அந்த லோ அப்படிங்கிறது அதே தான். அதே மாதிரி அந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டா, அதுக்கு கீழே போக முடியாம ஒரு சப்போர்ட்டா அந்த இடத்துல இருந்து அது மேலே திரும்பி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹை அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், லோ அப்படிங்கிறது சப்போர்ட். அப்போ இந்த ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரேடிங் வித் ப்ரீவியஸ் டே ஹை அதை பார்க்க போகிறோம். நேத்தியோட ஹையை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குது, இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 17ஆம் தேதி போன ஹையை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜீ. அடுத்த நாள் அதாவது நெக்ஸ்ட் டே அந்த ஹையை ஒரு நல்ல பவர்ஃபுல் க்ரீன் கேண்டில் உடைச்சா அது வந்து பை ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த 17ஆம் தேதி வச்ச ஹையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே ப்ளூ லைனில் மார்க் பண்ணியிருக்கோம் ஜீலில். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் ஆன் ஃப்ரைடே, அதை வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில், நல்ல பவர்ஃபுல் கேண்டில் பிரேக் பண்ணுது. அது பிரேக் பண்ண உடனே பாருங்கள் அதுக்கப்புறம் அது மேலே போயிருக்கு. சரி, இந்த மாதிரி நடக்கும்போது நான் என்ன பண்ண, அது பவர்ஃபுல் கேண்டிலாக இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணும். வி ஆர் யூசிங் ஒன்லி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸ் கேண்டிலில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் புல்லிஷ் கேண்டில் வந்தால் மட்டும்தான் அது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன சார் பண்ணும், அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே நம்ம பை பண்ண போகிறோம். அப்போ டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில், வரக்கூடிய லெவல்ஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம எப்போ ட்ரேட் பண்ணோம், அந்த நேர்த்தியோட ஹையை கிராஸ் பண்ணக்கூடிய கேண்டில நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். அது வந்து ஃபுல் க்ரீன் கலராகவோ நல்ல பாசிட்டிவ் கேண்டிலாகவோ இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இல்லை சார் அதில் விக் இருக்குது, கீழே போயிடுச்சு, பாடி சின்னதாக ஆயிடுச்சு, சைஸ் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நமக்கு என்ன வேணும், அந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கணும்,
அந்த பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அது மேலே போகும். புரியுதுங்களா? சரி, இங்கே பாருங்க, அதே ப்ரீவியஸ் டே ஹையை தான் உடச்சிருக்கு, ஆனால் உடச்சிட்டு அதுக்கு மேலே போயிட்டு ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு, பட் பாருங்கள் மேலே விக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபுல் பவரில் இல்லாததுனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை செல்லிங் சைடுக்கு கொண்டு போகிறோம். ஃபுல் க்ரீனில் இருந்துச்சுன்னா அது நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறோம். ஆனால் டே ஹைக் பக்கத்தில், ப்ரீவியஸ் டே ஹைக் பக்கத்தில், இஃப் இட் இஸ் அ ரெட் கேண்டில், வி ஆர் ஃபைண்டிங் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு செல். அப்போ எங்கே செல் பண்ண போகிறோம், அந்த ப்ரீவியஸ் டே ஹையை உடச்சி அது கீழே வரும்போது நாம் செல் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டாப்லாஸ் எங்கே சார் விற்க போகிறோம், அந்த கேண்டிலோட ஹை, அதாவது டே ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன டார்கெட் வைக்க போகிறோம், நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோமோ அது 1:1 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்கெட்டை ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக கூட கொண்டு போய் கீழே கொண்டு போகும். Whenever if you see a red candle or a negative candle near previous day high, we are going to take it as an opportunity to sell. That's it. We are going to keep the stop loss at day high. இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது இப்போ நம்ம பார்க்கறது ப்ரீவியஸ் டேயோட லோவை வச்சு நாம் எப்படி ட்ரேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஹிண்டால்கோ எடுத்துக்கிறோம். ஹிண்டால்கோவில் முதல் நாளோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டோம். ஹைக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இட்ஸ் அ ரெட் கேண்டில். ஹைக்கு பக்கத்தில் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க, பட் அவங்களால மேலே நிற்க முடியாமல் அங்கேயே ஒரு ரெட் கேண்டில் போட்டாங்க. அப்போ நான் ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் டே ஹை உடச்சி கீழே வரும்போது நான் செல் அடிக்கணும்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோக்கல் ஏரியா செல் அடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை ஸ்டாப் லாஸாக போட்டுருக்கோம். அப்போ பாருங்கள் நல்லா கீழே வந்துருச்சு. சரி, இல்லை சார் நான் வெயிட் பண்ணுறேன், ப்ரீவியஸ் டே லோவை உடைக்கும் போது நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், முதல் வாட்டி உடைக்கும் போது அதில் ஸ்ட்ரென்த்தே இல்லை, திரும்பவும் மேலே போயிடுச்சு, அதாவது உள்ளே போய் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கேண்டில், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே அதனால் க்ளோஸ் வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் டே லோவை உடச்சி ஒரு ரெட் கலர் கேண்டில், ஃபுல் ரெட் கலர் கேண்டில் போட்டுச்சு. அப்போ ஃபுல் ரெட் கலர் கேண்டில் போட்டவுடனே என்ன நடக்குது, நான் வந்து செல்லிங்குக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக் வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கோ செல்லிங் பிலோ த ரெட் கேண்டில். நான் முதல்ல வேல்யூ ஸ்டார்ட் அடிச்சுக்கலாம், ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு பக்கத்தில் இட்ஸ் நெகட்டிவ் கேண்டில், அங்கேயும் நான் ஷார்ட் அடிச்சிருக்கலாம். அதை நான் அடிக்கலை அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரீவியஸ் டே லோவை உடைக்குது, அப்போது அங்கே என்ன கேண்டில் போட்டிருக்கான், ஃபுல் ரெட் கேண்டில் போட்டிருக்கான். அப்போ நான் ஃபுல் ரெட் கேண்டில் போட்டோன்னா அந்த இடத்துக்கு கீழே நான் செல் அடிச்சுக்கலாம். அப்போ நான் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறேன், அந்த கேண்டிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கேண்டிலோட ஹை, நியரஸ்ட் ஹையில் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்க போகிறேன். அப்போ நான் 1:1 டார்கெட் வச்சேன்னா எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட். அதே மாதிரி ட்ரேடிங் வித் ப்ரீவியஸ் டே லோ ஃபார் பையிங். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ உடச்சிட்டு கீழே போயிடுச்சு, கொஞ்ச நேரம் கழித்து அதே ப்ரீவியஸ் டே லோவை உடச்சி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போடுறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறான், நான் வந்து மேலே போகிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவன் இண்டிகேட் பண்ணிடுறான். ஸோ இஃப் இட்ஸ் அ ஃபுல் க்ரீன் கலர் கேண்டில் டியர் ப்ரீவியஸ் டே லோ, வி ஆர் கோயிங் டு டேக் இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை வித் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் டே லோ. அப்போது ப்ரீவியஸ் டே லோவை பக்கத்தில் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் க்ரீன் கேண்டில் போட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த க்ரீன் கேண்டிலோட ஹைக்கு மேலே நம்ம பை பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ண போகிறோம், டே லோவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போது டே லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணோம்னா அங்கேருந்து பாருங்க எவ்வளோ ஹை அது போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு. ட்ரேடிங் வித் ப்ரீவியஸ் டே ஹையர் லோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஹையில் பையும் பண்ணலாம், ஹையில் செல்லும் பண்ணலாம். ஹையில் எப்போ பை பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் டே ஹையை உடச்சா என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் டே லோவை உடச்சா நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் டே ஹையை ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் உடச்சா நாம் பை பண்ண போகிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ப்ரீவியஸ் டே ஹையை ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் உடச்சதுன்னா நாம் அதை பை பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையை ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில்ஸ் வந்து உடச்சதுன்னா, செல்லிங் ப்ரெஷர் கேண்டில்ஸ் அப்படின்னா என்னென்னா மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு ரெட் கேண்டில் உடச்சதுன்னா, டேஸ் ஹைக் அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக் பக்கத்தில் ஒரு ரெட் கேண்டில் விழுந்து அங்கேருந்து கீழே இறங்குது அப்படின்னா நம்ம செல் அடிச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க, டே ஹையில். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோவை உடச்சி கீழே போகிறச்ச ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் போட்டான்னா அங்கே நம்ம ஷார்ட். அதே ப்ரீவியஸ் டே லோக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் போட்டால் நாம் பை எடுத்தோம். அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு பக்கத்தில் பையும் படலாம் எப்போ க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா, செல்லும் படலாம் எப்போ ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா. அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்கணும், ஃபுல் பவர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்கணும், இல்லை ஃபுல் பவர்ஃபுல் க்ரீனாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும்.
அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டே லோக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ரெட் கேண்டில் வந்தால் நாங்கள் செல் அடிச்சுட்டு போகிறோம். அதுவே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில், நல்ல பவர்ஃபுல் க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல டெய்லோவே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு பை எடுத்துக்கேன். நான் எவ்ரி டே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேத்தியோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ண போகிறேன். அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த ஹை அண்ட் லோக்கு வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்து நான் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்து 1:1 ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட்.